ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போறாங்க. அம்ஜத் லட்சுமி பிரியா கிட்ட போட்ட விட்டு பத்தாதுன்னு அப்படியே போய் நந்தா கிட்டயும் ஒரு விட்ட போட்டிருப்பாரு போல. அதுக்கு நந்தா ரொம்ப சிம்பிளா இம்யூனிட்டி சேலஞ்சில தோத்தாதானே ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு போனோம், எலிமினேஷனை பத்தி எல்லாம் யோசிக்கணும், சோ ஜெயிக்கிறத பத்தி மட்டும் யோசிங்கன்னு சொன்னாரு. பாசிட்டிவா யோசிங்க, சேலஞ்ச் இருக்கு, அது போய் ஜெயிக்கலாம். டீமா வந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் மட்டும் நம்ம யோசிப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு. எப்பயுமே ஒரு லீடரும் சரி அவங்க டீம்மேட்ஸும் சரி பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்கிறது தான் ஒரு லீடருக்கான குவாலிட்டி. அண்ட் அந்த குவாலிட்டி நந்தா கிட்ட இருக்கு. சரி, காடர்கள் இன்னைக்கு நடக்க போற ரிவார்ட் சேலஞ்சுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்றாங்கன்னு நைஸா போய் எட்டி பார்த்தா என்ன சொல்றாரு, நீங்களே வெளியே வந்து பாருங்க, அப்ப தெரியும். இதெல்லாம் விட ஒரு கொடூரமான ரீசன் உமாபதி சொன்னாரு பாருங்க. போறது களத்துக்கு வாங்க சர்வைவர். ஒன்ஸ் ரெண்டு டீமும் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அர்ஜுன் சார் அம்ஜத் கிட்ட புது லீடர் நந்தா பத்தி கேட்டாரு. அம்ஜத், ஹவ் இஸ் அவர் நியூ லீடர்? ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அவர் லீடர் ஆனாங்க, எல்லாருமே ஆஸ்பெக்ட் ஆஸ் வெரி பாசிட்டிவ் சார். அண்ட் அப்படியே காடர்கள் டீம் கிட்ட ஒரு டிக்கெட் மிஸ் ஆகுது. ராம் எப்படி இருக்காரு? நேத்து நைட் போனது தான் சார், ப்ரோ நோ நியூஸ். ராமுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு ஏற்பட்ட அலர்ஜிக்காக ட்ரீட்மென்ட் கூட்டி போயிருக்காங்க. அந்த அதே மாதிரி ப்ராப்ளம் லேடி கேஷ் கூட இருக்குது அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ அத பத்தி அர்ஜுன் சார் லேடி கேஷ் கிட்ட கேட்டாரு. இந்த ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணலனா அடுத்த ஸ்டேஜ் லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்க சான்ஸ் இருக்கு. நீங்க இந்த கேம் விட்டுட்டு போவே ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சா பெட்டர்னு சொல்லிருக்காங்க. லேடி கேஸ்க்கு ஏற்பட்ட அலர்ஜியை பொறுத்தவரைக்கும் அது ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கா, அது இப்பவே ட்ரீட்மென்ட் பண்ணி ஆகணும், அப்படி இல்லனா அது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ராம் கூட இந்த கேம்ல இருக்காரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. சோ அதனால நான் இன்னைக்கு கண்டிப்பா என்னோட பார்ட்டிசிபேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராம் கூட இருக்காரான்னு தெரியல. ஐ வாண்ட் டு கோ இன் ஃபார் தி ஃபைட் வித் மை டீம். வாவ், ஆர் யூ ரெடி டு ஃபைட்? எஸ் சீஃப். பட் இதுக்கப்புறம் லேடி கேஷ் இந்த ஷோல கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் போல. ஸோ இப்போ காடர்கள் டீமை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் தானே இருக்காங்க. ஸோ வேடர்கள் டீம்லேயே அஞ்சு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு ஆளை வெளியே உட்கார வச்சிருவாங்களோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே குட் நியூஸ் ஃபார் யூ கைஸ், ராம் ஹஸ் கம் நவ. வெல்கம் ராம். ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்த ராம் ரிவார்ட் சேலஞ்சுக்காக வந்துட்டாரு. ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. எனர்ஜெட்டிக்கா இல்ல, பட் ஃபீலிங் மச் பெட்டர் ரைட் நவ சார். அண்ட் கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அர்ஜுன் சார் அவர் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை எல்லாருக்கும் சொல்லி மோட்டிவேட் பண்ணாரு. வெரி பிக் மார்க்கெட் தமிழ் இண்டஸ்ட்ரியில, திங்கிங் டு டைரக்ட் எ மூவி. ஆர்டிஸ்டாவே யாரும் நம்பல, நானே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் இருந்தது, அது கூட வித்துட்டேன். ஏந்திருக்கவே முடியல. மதர் என் வைஃப் ரெண்டு பேர் தான் என்ன நம்பினாங்க. மிக பெரிய வெற்றி ஆயிட்டு அகைன் ஐ கேம் பேக். அந்த பெட்டியை வெளியே எடுத்துட்டு அந்த கூண்டு வழியா போய் பகுதியில ஜம்ப் பண்ணணும். கீழே புகுந்து அதை கிராஸ் பண்ணணும். இந்த பசல உங்க ட்ரைப்ல இருந்து யாராவது ரெண்டு பேரும் சால்வ் பண்ணணும். அப்படி எந்த டீம் ஃபர்ஸ்டா அந்த பசல சால்வ் பண்ணி முடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் அவங்க தான் வின்னர். Guys, are you ready? Go! போட்டி ஸ்டார்ட் ஆன உடனே ரெண்டு டீமுமே கையிலேயே அந்த தென்னங்கட்டையை தூக்கி போட ஆரம்பிச்சாங்க.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 கிலோஸ் இருக்கும். ரெண்டு ரெண்டு பேரை எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுலாம், ஆனா அது பண்ணவே முடியாதுங்க, அவ்வளவு வெயிட். வேடகள் டீம்ல நந்தாவும் அம்ஜத்தும் அண்ட் காடகள் டீம்ல விக்ராந்தும் உமாபதியும் ஃபர்ஸ்ட் 3 பீசஸ் அப்படியே கையில தூக்கி கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு மேல எல்லாரும் சேர்ந்து தூக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் காடகள் டீம்ல ஃபர்ஸ்ட் கட்டையில கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து உருட்டி கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு டீமுமே சேமா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வேடர்கள் டீம்ல எதிர்பாராத விதமா ஸ்லிப்பாய் உள்ள விழுந்துருச்சு. உள்ள விழுந்த உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஐஸ்வர்யா ஃபர்ஸ்டா உள்ள குதிச்சாங்க. அவங்க உள்ள போய் அதை தூக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறது செகண்டரி, பட் அதெல்லாம் மீறி டீமுக்காக ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உள்ள குதிச்சாங்க. பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது என்ன வெறிடா இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த ஐஸ்வர்யாக்கு அடுத்தபடியா ரவி அண்ணா உள்ள இறங்கினாரு. இல்ல நான் பாத்து கீழே குதிச்சேன். உள்ள போனதுக்கு அப்புறம் ரவி அண்ணா ஒரு சவுண்ட் போட்டு அதை தூக்குனாரு பாருங்க. மணி ஹிஸ்ட் வெப் சீரிஸ் பாத்திருந்தீங்கன்னா அந்த வெப் சீரிஸ்ல வர ஹெல்சினிக்கி கேரக்டர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வெறியோட எடுத்து கொடுத்தாரு, அது வந்து இன்னும் என் கண்ணுல இருக்கு. அதுதான் அண்ட் அந்த டைம் யூஸ் பண்ணி காடர்கள் நல்லாவே லீட் வச்சிருக்கலாம். அண்ட் அப்ப கூட ரெண்டு டீமுக்குமே பெருசா ஒரு வித்தியாசம் இல்ல. ரெண்டு டீமுக்குமே இப்ப ஒரு ஸ்டெப் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. காடர்கள் டீம்ல இருந்து சரணும் வேடர்கள் டீம்ல இருந்து நந்தாவும் சேம் டைம்ல அந்த சுத்தியில கழட்டிட்டு இருந்தாங்க. வந்துட்டாங்க பண்ணாங்க. உமாபதி வந்திருக்காரு. உமாபதி செம்ம பவர்ஃபுல்லா நாலே அடியில அந்த ஆணியை அடிச்சிட்டாரு. அப்பதான் காடர்கள் டீமுக்கு ஒரு நல்ல லீடு கிடைச்சிச்சு. காடர்கள் டீம் அந்த பாக்ஸையும் வெளியே எடுத்து உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வேடர்கள் டீம்ல ரவி அண்ணா இன்னும் அந்த ஆணியை அடிச்சே முடிக்கல. காடர்கள் டீம்ல பாதி பேர் உள்ளே குதிச்சிட்டாங்க. பட் இப்பதான் வேடர்கள் டீம்ல நந்தா மூணாவது ஆணி அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. காடர்கள் எல்லாருமே பாதி தூரம் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் வேடர்கள் டீம்ல பாக்ஸே வெளியே எடுக்கிறாங்க. அண்ட் காடர்கள் டீம்ல இருந்து விஜயும் லேடி கேஷும் இப்ப பசிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஜயலட்சுமி லேடி கேஷ் அண்ட் வேடர்கள் டீம்ல இப்பதான் ஒரு ஒரு ஆளா உள்ள குதிச்சிட்டு இருக்காங்க. ரவி அண்ணனால சுத்தமா முடியல, ஏன்னா அவர் உள்ள இருந்து அந்த கட்டையை தூக்குனதுலயே அவரோட ஃபுல் எனர்ஜியுமே ட்ரெயின் ஆயிருக்கும். அண்ட் உண்மையா ரவி அண்ணனை பயங்கரமா பாராட்டி ஆகணும், ஏன்னா இந்த வயசுல கூட அவரால் முடியாட்டா கூட முயற்சி பண்ணி கடைசியில ரோல் பண்ணி தான் போய் இந்த மேட்லயே சேர்ந்திருப்பாரு. அந்த கரெக்டான ரோல் பண்ணி தான் அந்த மேட்ச்க்கு வந்தாரு. அண்ட் இப்பதான் வேடர்கள் டீம்ல இருந்து லட்சுமி பிரியாவும் நாராயணனும் அந்த பசுல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலி டு லட்சுமி அண்ட் நாராயணன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நடந்த ரிவார்ட் சேலஞ்சில் கூட லக்ஷ்மி பிரியாவோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி தான் பஜில் சால்வ் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இப்பயும் யூஸ் பண்ணுறாங்க. வேடர்கள் அலைன்மெண்ட் சரியில்லை. அண்ட் இப்போ பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே சேம் லெவலில் தான் இருக்காங்க. ஸோ யார் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பஜில் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த ரிவார்ட் சேலஞ்சை வின் பண்ண போகிறாங்க. மோஸ்ட் எம்ப்ளம் வந்துச்சு. வேடர்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த எம்பளத்தை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வேடர்கள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் ஸ்டில் அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு. சேம் காடர்களுமே கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாங்க. கேம் போயிட்டே இருக்கும்போது காடர்கள் டீம்ல இருந்து உமாபதி வேடர்கள் டீமை பார்த்து ஏதோ கமெண்ட் பாஸ் பண்ணாரு. பட் அது என்ன கமெண்ட்னு சரியா கேட்கல. அண்ட் அதை பார்க்கும்போது எவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ண முடியுமோ, எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ண முடியுமோ அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு உமாபதி. லேடி கேஷ் எடுத்து எடுத்து கொடுக்க அவ்வளவு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நாங்க பண்ணது.
ட்ரேடர்களுக்கு ஏற்பட்ட கன்ஃபியூஷன்ல திரும்ப திரும்ப அலைன் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் காடர்கள் டீம் ஒரு கிளாரிட்டியோட போயிட்டு இருந்தாங்க. ஃபைனலா இந்த ரிவார்ட் சேலஞ்சில காடர்கள் டீம் ஃபர்ஸ்டா அந்த பஸ்ல சால்வ் பண்ணிட்டாங்க. ஓகே காடர்கள் வின். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காடர்கள் தான் ரிவார்ட் சேலஞ்சோட வின்னர்ஸ். அப்பையும் உமாபதி திரும்பவும் ஒரு கேவலமான விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. போன வாரம் எங்களை எப்படி மொக்க பண்ணாங்களோ வேணும்னே அதே லைன்ஸை யூஸ் பண்ணி எங்களை வந்து கிண்டல் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வேடர்கள் டீமோட லட்சுமி பிரியா காடர்கள் பண்ண தப்ப எவ்வளவு ஜெனியூனா சொன்னாங்களோ அந்த ஒருவும் தப்பா பண்ணீங்க, இல்லனா நீங்க ஜெயிச்சிருவீங்க கர்மா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். அதையே இந்த வாட்டி உமாபதி அவரோட உண்மையான கேரக்டர் எப்படிங்கறத எல்லாருக்கும் வெளிப்படுத்துற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. அவரை தவிர்த்து பார்த்தா காடர்கள் டீம்லயும் சரி வேடர்கள் டீம்லயும் சரி எல்லாருமே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட தான் நடந்துட்டு இருந்தாங்க. உமாபதி ஏதோ மனசுல வேடர்கள் டீம் அசிங்கப்படுத்ததா நினைச்சு அவரை அவரே அசிங்கப்படுத்திட்டு இருந்தாரு. அவங்களுக்கும் அது ஷுவரா தெரியல, அவங்க ஒரு மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணாங்க, அதை நோட்டீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கான்ஃபிடண்டா சொன்னீங்கன்னா மேபி அவங்க அதை சேஞ்ச் பண்ணிப்பாங்களோ. இந்த பசில் போயிட்டு இருக்கும்போது லட்சுமி பிரியா கிட்ட ஐஸ்வர்யா அந்த எம்பலத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் சொன்னாங்க, பட் அது ஒரு டவுட்டோடய சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கான்சென்ட்ரேட் பண்ணி லட்சுமி பிரியா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ரிவார்ட் சேலஞ்சில ஜெயிச்சிருக்கலாம். அப்ப கூட ஐஸ்வர்யா லட்சுமி பிரியாவை பிளேம் பண்ணாம நான் கொஞ்சம் கான்ஃபிடண்டா சொல்லியிருந்தா கண்டிப்பா அவங்க சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. யாரும் யாரையும் விட்டு கொடுக்காம பேசுற இந்த ஒற்றுமை தான் வேடர்கள் டீமோட பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். இதுவே நம்ம பிக் பாஸ் பார்வதியா இருந்தா என்ன நடந்திருக்கும்? I did it. நான் அப்பவே லட்சுமி பிரியா கிட்ட சொன்னேன், பட் அவங்க கேட்கல. நான் சொன்னதை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். நான் இருந்ததா இந்த பசில நான் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன், நாங்க தான் வின் பண்ணிருப்போம். இப்படி எல்லாம் அந்த கேமராமேனை கூட்டு போய் பைட்டு கொடுத்துருப்பாங்க. நல்ல வேலை இதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு வரல. அண்ட் இப்போ அர்ஜுன் சார் காடர்கள் டீமோட கிஃப்ட காமிச்சாரு. ஓகே காடர்கள், உங்களுடைய கிஃப்ட் பாத்துடலாமா? ஆயில் இருக்கு, முட்டை இருக்கு, கிரெயின்ஸ் இருக்கு, சிக்கன் இருக்கு. அண்ட் அப்போ லட்சுமி பிரியாக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அந்த சீக்ரெட் லெட்டர் காமிச்சாங்க. சிக்கன் பிரியாணி, நீங்க எல்லாரும் சிக்கன் பிரியாணி சார். முதல் முறையா நாக்கு ஏச்சி ஊறுது சார். இல்ல இருங்க, ஒரு செகண்ட் இருங்க. லட்சுமி பிரியா என்னமோ காட்டுறாரு. நீங்க அப்பப்ப இப்படி வந்து பேசி வெறுப்பேத்தாம இருந்தாலே போதும். இதுக்கு நடுவுல நாராயணன் வேற ஒரு காமெடி பண்ணாரு. நான் என்ன கூட கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன், ஏதாவது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தேன். நந்தா அங்க போய் ஒரு கெஸ்டா நல்லா ஜாலியா ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கலாம். சர்வைவரை பொறுத்த வரைக்கும் நந்தா ஒரு டஃபான பிளேயர் அப்படிங்கறதெல்லாம் மீறி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. Thank you guys for having me here. Thank you. பல பஞ்ச மலையில நல்லா இருந்தோம். இங்க ஒதுங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. டெம்பரரி தான் போட்டுருந்தாங்க டென்டர்ஸ், அவங்களுக்கு டைம் இல்ல. அப்புறம் வாங்க அதை ப்ராப்பரா பண்ணலாம். சரி, நம்ம அங்க இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கறது. அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும், அவங்க கூட இருந்துருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு போயிருச்சு. அவங்க கட்டி வச்சிருந்த டென்ட்டை கரெக்ட் பண்றதுக்கு கூட அவர் ஹெல்ப் பண்ணாரு. வந்து கரெக்ட் பண்ண இந்த டீமோட அவங்க டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அண்ட் அவர்தான் அங்கேயும் போய் சிக்கன் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி காடர்களோட தீவுல ஒரு ஷாப் வச்சிருந்தாங்க, அதுல உங்களுக்கு கிடைச்ச கரன்சியை வச்சு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குனாங்க. ஹாய் சர்வைவர்ஸ், இது உங்களுக்கான சர்வைவர் ஷாப். குக்கீஸ் ஃபர்ஸ்ட், இது கன்ஃபார்ம் அசார்ட்டடா எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி கெஸ்ட்க்கு என்ன ஸ்வீட் கொடுத்துருக்காங்க கெஸ்ட். அந்த ஷாப்ல இருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த உமாபதி கிட்ட பேசின கொஞ்ச நேரத்திலேயே உமாபதியை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. உமாபதி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அந்த டீமுக்கு. ஹி இஸ் தி ஃபிட்டஸ்ட் பர்சன். அவர் வந்து கண்டிப்பா வரக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாரு. நாட் ட்ரஸ்ட்வர்தி. நந்தா ராம் கிட்ட பேசும்போது, இப்ப நீங்க டீம் கிட்ட என்னதான் ஜெல்லா இருந்தாலும் அடுத்து ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு போகும்போது உங்களை எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படினு சொல்லி கேட்டாரு. தி டீம் இஸ் ஸ்பிரிட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. சோ அதனால நாங்க அந்த பேக்கேஜ் எல்லாம் கழட்டி வச்சிட்டோம். டு யூ திங்க் தட் அடுத்து எலிமினேட் பண்ணா நம்மளை பண்ணுவாங்களோன்னு? சீ, நம்ம ஒரு நல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். கோ வித் தி ஃப்ளோ. அதான் நான் யோசிக்கிறேன். ஐ ஹோப் ஐ அம் நாட் கெட்டிங் எவிக்டட் இஃப் அட் ஆல் ஐ ஹிட் தி ட்ரைபல் கவுன்சில்.
அப்ப ராம் என்ன சொன்னார்னா, அடுத்த ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு போகாத வரைக்கும் நான் ஹெல்மெட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ ராமுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் அவர் என்னதான் பண்ணாலும் சரி அடுத்த எலிமினேஷன் ராம் தான். ராம் வந்து ஐ திங்க் ரொம்ப கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இருக்காரு, எலிமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காரு. பட் அப்ப கூட ராம் நந்தா கிட்ட பேசும்போது நாங்க ரொம்ப யூனைட்டியா இருக்கோம், ரொம்ப ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அதே நந்தா உமாபதி கிட்ட பேசும்போது ராம பத்தி அவ்வளவு கழுவி ஊத்துனாரு. மோஜானதுக்கு அப்புறம் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்க போகுது? நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து, ப்ரோ நீங்க கொஞ்சம் ராமுக்கு ஓவரா தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ராம் மேல எந்த தப்புமே கிடையாது, அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல கிடையாது. ராமுக்கு எங்க எப்படி பேசணும் அப்படிங்கறது தெரியல, அண்ட் ரொம்ப ஆர்வ குளரா இருக்காரு. பட் இதை தவிர்த்து கொஞ்சம் ஜெனியூனா தான் இருக்காரு. அண்ட் அது எல்லாத்தையும் மீறி அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்துகிட்டு ராம மட்டுமே டார்கெட் பண்ணி ஒதுக்குறது, அண்ட் அவரை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கும் போது ராம் ரொம்ப ஜெனியூனா இருக்காரு, யார பத்தியும் பின்னாடி பெருசா பேசுறது இல்ல அப்படிங்கும் போது எனக்கு ராமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத தாராளமா நீங்க செக்ஷன்ல சொல்லுங்க, நான் போய் பார்க்கறேன். எனவே இன்னைக்கு இந்த சர்வைவரோட டே 18 எபிசோட் ரிவியூ பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ், பை ஃப்ரம் சாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். நிறைய நிறைய டப்பாய் அமுக்கு டொம்முகை அம்மாட்டு.